Good morning, students. Mathematics 7th standard, term 2, chapter 1, number system, exercise 1.1. First to fifth problem வரைக்கும் நம்ம பார்க்கலாம். Dear students, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. First problem, write the decimal numbers for the following pictorial representation of numbers. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ரெண்டு பிக்சர் கொடுத்திருக்காங்க. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம டெசிமல் நம்பர்ஸ் என்ன செய்யணுமா எழுதணுமா. சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்ல இது வந்து 1 அப்படினு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணனும்னா இதுல எத்தனை அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ அப்ப இது 10s அப்படினு யோசிச்சுக்கோ. சரிங்க, அப்ப இது 1s, இது வந்து 1s, இது என்னது 1s. சோ இதுல எத்தனை 10s இருக்கு பாருங்க. 10s அடுக்கி வச்சிருக்கிறதுல நமக்கு 1 தான் இருக்கு. சோ வந்து நமக்கு ஒரு 10s. 1 என்னது 10s. நெக்ஸ்ட் எத்தனை 1s இருக்கு பாருங்க. 1 2. சோ வந்து நமக்கு எத்தனை 1s இருக்கு, 2 1s இருக்குது. 1s க்கு அப்புறம் பாருங்க, இது இந்த 1sல உள்ள மேல உள்ள ஸ்லைஸ் மட்டும் தான். சோ அப்ப இது என்னது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய 10s. சோ 10s எத்தனை இருக்கு, 1 2. சோ நமக்கு எத்தனை 10s இருக்கு, 2 10s. இப்போ பாருங்க, நமக்குள்ளதுல எத்தனை 10s இருக்கு பாருங்க, ஒரே ஒரு 10s. சோ 1 இன்ஜ் நமக்கு 10 பிளஸ் எத்தனை 2s இருக்கு, 1s இருக்கு பாருங்க, 2 1s இருக்கு. சோ 2 இன்ஜ் 1 பிளஸ் எத்தனை 10s இருக்கு பாருங்க, 2 by 10. சரியா, இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், இது 10 பிளஸ் 2. இதுக்கு அப்புறம் வரது இந்த பை 10க்கு அப்புறம் வரது இது என்ன சொல்லுவோம், 0.2 சொல்லுவோமா. சோ பிளஸ் என்னது 0.2 இஸ் ஈக்குவல் டு 10 பிளஸ் 2 என்னது 12 பிளஸ் 0.2 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் பாருங்க, 12 0 0 0.2 ஆட் பண்ணுங்க, 2.21. சோ ஈக்குவல் டு 12.2. சோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம், எழுதுவோம். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. செகண்ட் ப்ராப்ளத்துல எத்தனை 10s இருக்கு பாருங்க, இது ஒரு 10s, இது ஒரு 10s. சோ நமக்கு எத்தனை 10s இருக்கு, 2 10s இருக்கா, 2 10s இருக்கு. 1s வந்து எத்தனை தான் இருக்கு, 1 தான் இருக்கு. சோ வந்து ஒரு 1s தான் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் 10s நமக்கு எத்தனை இருக்கு, 3 10s. 3 10s இருக்கு, இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி எழுதுவோம், 2 10s நமக்கு எவ்வளவு, 20 பிளஸ் 1s ஒரே ஒரு 1 பிளஸ் 10s அப்படின்னா என்னது, 3 by 10 இஸ் ஈக்குவல் டு என்னது, 20 பிளஸ் 1 பிளஸ் 3 by 10க்கு கீழே ஒரு 0 இருக்கு. ஸோ டெசிமல் பாயிண்ட் என்ன வரும், இதுக்கு முன்னாடி வரும். ஸோ 0.3 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 20 பிளஸ் 1 21.3 இஸ் ஈக்குவல் டு என்னது, 21.3. ஸோ இதுதான் என்னது ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் சென்டிமீட்டர் யூசிங் டெசிமல். நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம சென்டிமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி டெசிமலாக என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். சரியா, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 5 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, நமக்கு ஏற்கனவே தெரியும், வி நோ தட் 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 by 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஸோ 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 by 10 சென்டிமீட்டர்னா 5 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 5 by 10 கிடைக்குமா, இங்கே 1னா 1. ஸோ 5 மில்லிமீட்டர்னா 5 by 10 இஸ் ஈக்குவல் டு 5 by 10னா என்ன, கீழே ஒரு 0 இருக்கிறதுனால டெசிமல் பாயிண்ட் ஒரு பிளேஸ் முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ என்ன வரும், 0.0 என்ன கிடைக்கும், 5 சென்டிமீட்டர். இதில் உள்ள செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க, 9 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே எழுதின போல 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 by 10 என்னது சென்டிமீட்டர். ஸோ அப்போ 9 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 9 by 10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் 10 ஒரு 0 இருக்கு. ஸோ டெசிமல் பாயிண்ட் ஒரு பிளேஸ்க்கு முன்னாடி தள்ளி வரும். ஸோ 0.0 என்ன கிடைக்கும், 9 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 42 என்ன கொடுத்துருக்காங்க, மில்லிமீட்டர். நமக்கு 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 by 10 என்னது சென்டிமீட்டர். ஸோ 42 மில்லிமீட்டர்னா அப்போ என்னது, 42 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 42 by 10 சென்டிமீட்டர். இங்கேயும் பாருங்க, ஒரு 0 இருக்கனால டெசிமல் பாயிண்ட் ஒரு பிளேஸ் தள்ளி முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ 2க்கு முன்னாடி ஒரு பிளேஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா எனது 4.2 எனது சென்டிமீட்டர்.
நெக்ஸ்ட் ஃபோர்த்து ப்ராப்ளம் பாருங்க, 8 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர். இதுல 8 வந்து நமக்கு சென்டிமீட்டர்லயே நமக்கு கொடுத்துருக்காங்க, 9 மில்லி 9 தான் எதுல கொடுத்துருக்காங்க, மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்வல் டு 1/10 என்னது சென்டிமீட்டர். சோ ஃபர்ஸ்ட் 9 மில்லிமீட்டருக்கு கண்டுபிடிச்சிக்கலாம், 9 மில்லிமீட்டர் இஸ் ஈக்வல் டு 9/10 என்னது சென்டிமீட்டர், இஸ் ஈக்வல் டு 1 0 இருக்கனால ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி, சாரி ஒரு பிளேஸ் தள்ளி இங்க டெசிமல் பாயிண்ட் வரும், அப்போ 0.9 என்னது சென்டிமீட்டர். சோ இது இப்போ எப்படி கன்வெர்ட் ஆயிட்டு பாருங்க, 8 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் பிளஸ் 0.9 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பண்ணுங்க என்னது 8.9 சென்டிமீட்டர் ஆயிருமா. சோ இது வந்து டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ளது, இது வந்து அந்த ஹோல் நம்பர்ஸ் சரியா. சோ 8.9 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க, 375 மில்லிமீட்டர். சோ 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். சோ 375 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 375/10 சென்டிமீட்டர். சோ கீழே 0 1 0 இருக்கிறதுனால டெசிமல் பாயிண்ட் எங்க வரும், ஒரு பிளேஸ் முன்னாடி தள்ளி வரும். சோ அப்ப என்ன வரும், 37.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் இன் மீட்டர்ஸ் யூசிங் டெசிமல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணி டெசிமல் நம்பர்ஸா என்ன செய்யணும், எழுத போறோம் சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 16 சென்டிமீட்டர். 16 சென்டிமீட்டர் நமக்கு ஏற்கனவே தெரியும், வி நோ தட் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர் சரியா. 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். சோ அப்ப 16 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னா 1/100. சோ 16 சென்டிமீட்டர்னா என்னது, 16/100. இங்க பாருங்க நமக்கு 20 இருக்கு, சோ வந்து ரெண்டு பிளேஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வரும். சோ இது ஒரு பிளேஸ், இது ஒரு பிளேஸ், அப்ப இங்கதான் என்னது வரும், டெசிமல் பாயிண்ட் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம 0 போட்டுக்கலாம், 0.16 என்னது மீட்டர். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க, 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க நமக்கு, 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 என்னது மீட்டர். நம்ம மீட்டரை தான் கன்வெர்ட் பண்ணணும் சரியா. 7 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னா 1/100, 7 சென்டிமீட்டர்னா 7/100 என்னதான் மாறிடுச்சு, மீட்டரா மாறிட்டு. இப்ப பாருங்க கீழே 2 0 இருக்கனால ரெண்டு பிளேஸ் தள்ளி தான் புள்ளி வரணும், நமக்கு ஒரு பிளேஸ் இருக்கு, இல்லாத பிளேஸ்க்கு என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும். இப்ப 0.07 என்னது மீட்டர். நெக்ஸ்ட் இதுல உள்ள தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க, 43 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். சோ 43 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 43/100 அது மீட்டர் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 2 பிளேஸ்னால 2 0 இருக்கனால 2 பிளேஸ் தள்ளி என்ன வரும், 0 டெசிமல் பாயிண்ட் வரும். சோ 0.43 என்னது மீட்டர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம், 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர். இது நமக்கு மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க, சோ இது நமக்கு ஒண்ணும் இல்ல, நமக்கு சென்டிமீட்டர்ல இருக்கு பாருங்க, அததான் ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ண போறோம். சோ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 என்னது மீட்டர். சோ 6 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது, அப்போ 6/100 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 20 இருக்கனால 2 பிளேஸ் தள்ளி வரணும், ஒரு பிளேஸ் தான் இருக்கு, சோ இன்னொரு பிளேஸ் இல்லாததுக்கு என்ன போட்டுக்கலாம், 0 போட்டுக்கலாம். 0 6 என்னதா மாறிட்டு, மீட்டரா மாறிட்டு. சோ 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர் பிளஸ் இந்த 6 சென்டிமீட்டருக்கு பதில் என்ன போடலாம், 0.06 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு. சோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், அப்போ 6 பாயிண்ட் அதுக்கப்புறம் என்னது இருக்கு, 0.06 மீட்டர். நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபிஃப்த் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 மீட்டர் 54 சென்டிமீட்டர். இதுலயும் மீட்டரை பத்தி நமக்கு கவலை இல்லை, இதைதான் நம்ம பார்க்கணும். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 என்னது மீட்டர். சோ அப்ப 54 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது, 54/100 அது மீட்டரா மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 20 இருக்கனால 2 பிளேஸ் தள்ளி வருமா, 0.54 மீட்டர். சோ இனி ஹோலா எழுதிடலாம, 2 மீட்டர் 54 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். இந்த 54 சென்டிமீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம், 0.54 மீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு ரெண்டே ஆட் பண்ணுங்க, 2.54 என்னது கிடைக்கும், நமக்கு மீட்டர் கிடைக்கும் சரியா. இது வந்து ஃபிஃப்த் ப்ராப்ளம்.
நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ்பெண்ட் ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ், அதாவது டெசிமல் நம்பரை நம்ம என்ன பண்ணணுமா எக்ஸ்பெண்ட் பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க 37.3 இருக்கு சரியா. எப்பவுமே டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் வரத டென்த்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் அதாவது THS சேர்த்தே நம்ம என்ன செய்வோம் ரீட் பண்ணுவோம் சரியா. டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னகட்டி வர்றது நமக்கு தெரியும் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் அது நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் புரிச்சுக்கிட்டோம் சரியா. இப்போ தேர்ட்டி டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் முன்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே என்னது அது ஒன்ஸ் பிளேஸ், செகண்ட் இருக்கிறது என்னது பிளேஸ் டென்ஸ் பிளேஸ், அதே போல டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறது என்ன பிளேஸ்னா டென்த்ஸ் பிளேஸ் சொல்லுவோம் சரியா. இதை என்ன சொல்லுவோம் டென்த்ஸ் சொல்லுவோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு நமக்கு எத்தனை டென்ஸ் இருக்கு பாருங்க த்ரீ டென்ஸ் இருக்கா. ஸோ த்ரீ இன்டு டென்னு பிளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்கு செவன் ஒன்ஸ் இருக்கு செவன் இன்டு ஒன்னு. இந்த டெசிமல் பாயிண்ட் எல்லாமே நம்ம ஆடிங் தான் சரியா. ஸோ பிளஸ் போட்டுட்டு இந்த டென்ஸ் எப்படி எழுதுவோம்னா 3/10 அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம் சரியா. 3/10 அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம் எழுதுவோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் 3 × 10⁻¹. ஸோ ஒரே ஒரு 10 தான் இருக்கு அப்படி எழுதிக்கலாமா. பிளஸ் 7 × 1 என்னது 7. இந்த 1 நம்ம எப்படி எழுதிடப்போனா 10⁻⁰ எழுதிக்கிட போறோம் சரியா. அதாவது எனி நம்பர் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு என்னது 1. ஸோ அதனால இங்க 1 இருக்கிறத எப்படி எழுதிருந்தேன் 10⁻⁰ எழுதிருந்தேன் சரியா. பிளஸ் 3 × இது எப்படி எழுத போறேன்னா இது மேல வந்துச்சுன்னா 10⁻⁻¹ இந்த மாதிரி நான் என்ன செஞ்சுக்கிறதேன் எழுதியிருந்தேன் சரியா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம் என்னது 658.37. இப்ப பாருங்க டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி உள்ளதை என்ன சொல்லுவோம் ஒன்ஸ் பிளேஸ் சொல்லுவோம், இதை டென்ஸ் பிளேஸ் சொல்லுவோம், இது என்னது ஹண்ட்ரட்ஸ் சரியா. ஸோ டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ளது என்ன சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் வரத டென்ஸ், ஸோ ரெண்டாவது வரது என்னது ஹண்ட்ரட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் சரியா. ஸோ இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம் நமக்கு எத்தனை ஹண்ட்ரட் இருக்கு 600 இருக்கா. ஸோ 600 இருக்கு பிளஸ் நமக்கு எத்தனை டென்ஸ் இருக்கு 5 டென்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு என்னது 50 பிளஸ் ஒன்ஸ் பிளேஸ்ல என்னது இருக்கு 8 இருக்கு பிளஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் 3/10 700 அப்படின்னா என்ன அர்த்தம் 7/100 இஸ் ஈக்குவல் டு 6 × இதை ஹண்ட்ரடா புரிச்சுக்கலாமா. அதே போல 55 × 10 புரிச்சுக்கலாமா. பிளஸ் 8 × 1 பிளஸ் இதை 3/10 பிளஸ் 7/ இந்த 100 நான் என்ன பண்ணிடுதேன்னா 10 × 10 அப்படிங்கிற மாதிரி புரிச்சுக்கிடுவோம் சரியா. 10 × 10 10² சரியா இஸ் ஈக்குவல் டு இதையுமே நம்ம 10² அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் சரியா. 6 × 100 10 × 10 ஸோ 10² எழுதிக்கலாமா. பிளஸ் 5 × 10⁻¹ பிளஸ் 8 × இந்த 1 எனி நம்பர் பவர் 0 வந்து நமக்கு 1 ஸோ அதை நான் 10⁻⁰ எழுதியிருந்தேன் சரியா. பிளஸ் 3 × 10 இந்த 10 மேலே கொண்டு போனால் எனது -1 பிளஸ் 10² எழுதியிருக்கோம் அதை நான் மேலே 10⁻²ங்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் செஞ்சுக்கிட்டதையும் பண்ணிடுது. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்தால நம்ம தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் 237.6 இருக்கு சரியா. ஸோ இப்போ பாருங்க இது வந்து ஒன்ஸ் பிளேஸ் இது டென்ஸ் பிளேஸ் இது என்னது ஹண்ட்ரட்ஸ் இது என்ன பிளேஸ் டென்ஸ். ஸோ நம்ம இந்த நம்பரை எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு எழுதியாச்சு. ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா 200 சரியா 200 இருக்கு. ஸோ 200 த்ரீ என்னது இருக்கு டென்ஸ் இருக்கு ஸோ 30 பிளஸ் ஒன்ஸ்ல என்னது இருக்கு 7 இருக்கு பிளஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் 6/10 இஸ் ஈக்குவல் டு 200 பிளஸ் 3 × 10 பிளஸ் 7 × 1 பிளஸ் 6/10 is equal to 2 × 10 100 10 × 10 எழுதிக்கலாமா. ஸோ அதை 10² எழுதிருந்தேன் சரியா. பிளஸ் 3 × 10⁻¹ பிளஸ் 7 × எனி நம்பர் பவர் 0 எனது 1 ஸோ அப்போ இந்த 1 10⁻⁰ எழுதியிருந்தேன் பிளஸ் 6 இந்த 10 மேலே கொண்டு வந்தால் 10⁻⁻¹.
சரியா டென்ஸ்க்கு மேல ஒன்னு இருக்கதா அர்த்தம் சோ மேல வந்தா என்னது மைனஸ் ஒன்னு சோ இப்போ அதனுடைய ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம் 5678.358 இது என்ன பிளேஸ் டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்குது ஒன்ஸ் பிளேஸ் இது என்னது டென்ஸ் இது என்னது ஹண்ட்ரட்ஸ் இது என்னது தௌசண்ட் சோ டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ளது டென்ஸ் THS போட்டு எழுதணும் சரியா நெக்ஸ்ட் உள்ளது என்னது ஹண்ட்ரட்ஸ் அடுத்தல் உள்ளது என்னது தௌசண்ட் தௌசண்ட் அதுவும் THS என்ன செஞ்சுக்கிடணும் போட்டுக்கிடணும் இஸ் ஈக்குவல் டு சோ இதை எப்படி எழுதிடலாம் 5000 சரியா பிளஸ் 600 பிளஸ் என்னது 710 அப்படின்னா என்னது 70 பிளஸ் ஒன்ஸ்ல வந்து 8 இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க டென்த் அப்படின்னா 3/10 ஹண்ட்ரட்ஸ்னா 5/100 8000 அப்படின்னா 8/ என்னது போடணும் 1000 போடணும் சரியா இஸ் ஈக்குவல் டு 5 இது 5000 அப்படின்னா என்ன அர்த்தம் 10 × 10 × 10 பிரிச்சுக்கலாமா ஸோ அப்போ 10^10 என்னது 3 பிளஸ் 6 × 100 ஹண்ட்ரட 10 × 10 பிரிச்சுக்கலாம் 10 ஸ்கொயர் பிளஸ் 7 × 10 அப்படி பிரிச்சுக்கலாமா 10^1 இதை 8 × 1 எழுதுனா 8 × 1 பதில் என்ன போடுறேன் 10^0 எனி நம்பர் பவர் 0 வந்து 1 ஸோ வந்து 10^0 ஒன்னு 8 இருக்குன்னா 8 கிடைச்சிடும் பிளஸ் 3 × 10^ இது ஒன் பவர் 1 இருக்கு ஸோ மேலே கொண்டு வந்தால் -1 பிளஸ் 5 × இது 100 நம்ம 10² எழுதிடலாம் ஸோ இது மேலே வந்தால் 10^-2 பிளஸ் 8 × 1000 எப்படி எழுதிடலாம் 10 × 10 × 10 எழுதிடலாம் 10^3 ஸோ மேலே கொண்டு போகணும்னா 10^-3 -3 நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் பிளேஸ் வேல்யூ கிரிட் அண்ட் ரைட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் த அண்டர்லைன் டிஜிட் சரியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே பிளேஸ் வேல்யூ கிரிட் எழுதணும் அதே நேரத்துல அண்டர்லைன் பண்ணிருக்கிறது எந்த பிளேஸ் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணது அப்படிங்கறதையும் நம்ம என்ன செய்யணும் எழுதணும் சரியா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க 53.61 சரியா ஸோ அதை எழுதியிருந்தேன் 53.61 இதுல நம்ம டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கதை என்ன சொல்லுவோம் ஒன்ஸ் சொல்லுவோம் டென்ஸ் சொல்லுவோம் ஸோ இதுல ஒன்ஸும் டென்ஸும் நமக்கு என்ன செய்யுது இருக்குது ஸோ எதெல்லாம் இருக்குது ஒன்ஸும் டென்ஸும் இருக்குது சரியா அடுத்தல டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் வரத டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அப்படி போகும் ஸோ அப்போ டென்ஸ் இருக்குது அடுத்தல என்னது இருக்கு நமக்கு ஹண்ட்ரட்ஸ் இருக்கு ஹண்ட்ரட்ஸ் இருக்கு சரியா அதுக்கப்புறம் நம்ம பிளேஸ் வேல்யூ எழுத போறோம் பிளேஸ் வேல்யூ எழுதுக்கு இதுக்கு எதுக்கு நேர் அண்டர்லைன் பண்ணிருக்குன்னா 6 நம்பருக்கு நேர் என்ன செஞ்சிருக்கு அண்டர்லைன் பண்ணிருக்கு ஸோ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 நம்ம என்ன செய்ய போறோம் எழுத போறோம் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 இஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல கீழே எழுதிடலாம் இதுல எத்தனை டென்ஸ் இருக்கு பாருங்க இது வந்து ஒன்ஸ் பிளேஸ் இது வந்து ஒன்ஸ் பிளேஸ் இது என்னது டென்ஸ் பிளேஸ் ஸோ எத்தனை டென்ஸ் இருக்கு 5 இருக்கு 3 இருக்கு டென்ஸ் வந்து 6 இருக்குது ஹண்ட்ரட்ஸ்ல என்னது இருக்கு 1 இருக்கு ஸோ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 என்னது டென்ஸ் டென்ஸ்னா என்ன எழுதணும் 6/10 சரியா 6/10 நெக்ஸ்ட் நமக்கு செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க 263.271 அதாவது 263.271 இதுல 2ல தான் என்னது இருக்கு அண்டர்லைன் இருக்குது இது டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி பாருங்க ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம் ஒன்ஸ் நெக்ஸ்ட் என்னது இருக்கு டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இருக்குது சரியா அதே போல டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் பாருங்க டென்ஸ் இருக்குது ஹண்ட்ரட்ஸ் இருக்குது அடுத்தல என்னது இருக்கு தௌசண்ட் இருக்குது தௌசண்ட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் பிளேஸ் வேல்யூ எதுக்கு நேர் அண்டர்லைன் பண்ணிருக்காங்க 2 ஸோ நெக்ஸ்ட் என்ன போறோம் பிளேஸ் வேல்யூ ஆஃப்
two is சரியா எத்தனை hundred இருக்கு பாருங்க 200 இருக்கு எத்தனை tens இருக்கு 6 tens இருக்கு எத்தனை ones இருக்கு 3 ones இருக்கு next tens அப்படினா decimal point க்கு அப்புறம் உள்ள first number அது 2 இருக்கு hundreds ல 7 இருக்குது next thousands ல என்னது இருக்கு நமக்கு 1 இருக்கு இப்போ place value of 2 பாருங்க 2 வந்து tens ல வருது சோ அப்ப என்னது வரும் answer வந்து 2 by 10 next third problem 17.39 9 ல தான் அண்டர்லைன் கொடுத்திருக்காங்க டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி ஒன்ஸ் உம் டென்ஸ் மட்டும் இருக்கு டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் டென்ஸ் உம் ஹண்ட்ரட்ஸ் உம் இருக்கு சோ நம்ம அதை எழுதிக்கலாம் என்னது ஒன்ஸ் இருக்குது அதே போல இங்க டென்ஸ் இருக்குது அடுத்தல என்னது இருக்கு இங்க டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் டென்ஸ் இருக்குது ஹண்ட்ரட்ஸ் இருக்குது hundreds இருக்கு சரியா next place value of எதுக்கு எழுதணும் 9 க்கு எழுதணும் சரியா place value of 9 is இப்போ tens ல என்ன இருக்கு பாருங்க sorry ones ல என்ன இருக்கு பாருங்க 7 இருக்குதா tens ல என்ன இருக்கு பாருங்க 1 இருக்கு tens ல என்ன இருக்கு 3 இருக்கு hundreds ல என்ன இருக்கு 9 இருக்கு place value of 9 9 வந்து எதுல வந்து hundreds சோ அப்ப 9 by என்னது 100 answer என்னது 9 by 100 நெக்ஸ்ட் நம்ம அதுல உள்ள ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க 9.657 இதுல 5 க்கு நேர் தான் நமக்கு என்னது இருக்கு அண்டர்லைன் இருக்கு டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி பாருங்க நமக்கு ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் தான் என்ன செய்தி இருக்கு சோ நம்ம ஒன்ஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் டென்ஸ் இருக்கு ஹண்ட்ரட்ஸ் இருக்கு தௌசண்ட்ஸ் இருக்கு சோ அதை எழுதிக்கலாம் டென்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் என்னது இருக்கு ஹண்ட்ரட்ஸ் இருக்குது அடுத்த என்னது இருக்கு தௌசண்ட்ஸ் தௌசண்ட்ஸ் இருக்கு சரியா நெக்ஸ்ட் நம்ம என்னன்னு பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்ன போறோம் எழுத போறோம் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இஸ் சரியா இங்க பாருங்க டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒன்ஸ் பிளேஸ்ல 9 இருக்கு டென்ஸ் பிளேஸ்ல என்னது இருக்கு 6 இருக்கு 100 பிளேஸ்ல என்னது இருக்கு 5 இருக்கு 1000 பிளேஸ்ல 7 இருக்கு இப்போ 5 எங்க பாருங்க ஹண்ட்ரட்ஸ்ல வருது சோ அப்ப என்னது வரும் 5 பை என்னது 100 ஆன்சர் என்னது 5 பை 100 நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க 5th ப்ராப்ளம் பாருங்க 4972.068 4972.068 டென்ஸ் அடுத்தது நமக்கு என்னது ஹண்ட்ரட்ஸ் அடுத்தல நமக்கு என்னது தௌசண்ட்ஸ் தௌசண்ட்ஸ் THS எல்லாருக்குமே என்னச்சியும் வரும் சரியா நெக்ஸ்ட் நம்ம பிளேஸ் வேல்யூ ஆஃப் எது எழுதணுமா 8 எழுதணுமா 8 க்கு நேர் தான் அண்டர்லைன் இருக்கு சோ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8 இஸ் இதுதான் எழுத போறோம் சரியா இப்ப பாருங்க ஒன்ஸ் பிளேஸ்ல என்னது இருக்கு 2 இருக்கு டென்ஸ் பிளேஸ்ல 7 இருக்கு ஹண்ட்ரட் பிளேஸ்ல 9 இருக்கு தௌசண்ட் பிளேஸ்ல 4 இருக்கு டென்ஸ்ல என்னது இருக்கு 0 ஹண்ட்ரட்ல என்னது இருக்கு 6 தௌசண்ட்ஸ்ல என்னது இருக்கு 8 இருக்கு சோ அப்ப 8 வந்து என்னது தௌசண்ட்ஸ்ல இருக்கு சோ அப்ப 8 பை என்னது 1000 இதுதான் இதனுடைய ஆன்சர் Thank you, students. Thanks for watching.